பிக் பாஸ் தமிழ் நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லா பேத்துக்குமே ரிவ்யூ டாஸ்க் வச்சாங்க. அந்த ரிவ்யூ டாஸ்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போச்சு. அண்ட் அந்த ரிவ்யூ டாஸ்க்கில் யார் வின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து அண்ட் ஜன்னை டீம் தான் வின் பண்ணிச்சு. அண்ட் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமே எல்லா பேருமே எதிர்பார்த்துக்கிருந்த ஸ்வாப்பிங் ரவுண்ட் வந்துச்சு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு. ஆல்ரெடி நாமினேட் ஆன 4 பேர் அவங்களுக்கு பதிலாக அவங்களோட டீமில் இருக்க ஒரு பர்சனை ஸ்வாப் பண்ணணும். அந்த ப்ராசஸ் நடந்துக்கிறக்கவே பார்த்தீங்கன்னா ஆயசா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆயசா ஜனனி அவங்களுக்கு பதிலாக அவங்கள ஸ்வாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்தாங்களா இல்லை சடனாக நடந்துச்சா என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா பேருமே வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சு ஆயசாக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அப்புறம் அவங்கள மெடிக்கல் ரூமுக்கு அனுப்பி விட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் ப்ராசஸ் ஹோல்டே வச்சிருந்தாங்க. யாருமே யாரையுமே ஸ்வாப் பண்ணல. அண்ட் கேப்டனும் பார்த்தீங்கன்னா எந்த டிசிஷனுமே எடுக்கல. ஸோ எல்லா பேரோட க்வெஸ்சனும் பார்த்தீங்கன்னா ஜனனி யாரை ஸ்வாப் பண்ண போகிறாங்கன்னு தான்.